சரக்கு இப்பதான் காய்ச்சி சுட சுட இருக்கு. எடுத்து கொண்டு பாட்டிட்ட குடுத்துட்டு காச வாங்கி சித்தப்பட குடுத்துரு. புரிஞ்சதுல எடுத்துட்டு போ. என்ன மூடி இல்ல? ஏய் மூடிட்டு போடா. என்ன கோவிக்கிறீங்க? கைய வச்சு மூடிட்டு போடா. அதான பாத்து தலவலிடா அவங்களோட. வணக்கம் முத்து. வாங்கண்ணே. நிறைய செலவு இருக்கு முத்து. உங்க பங்காளிதான் அனுப்புனாரு. எதுக்கு? என்னத்த சொல்றது, அந்த ஆட்டுக்கலவாணி ஐயனார் பயல குடிவெளியில ஆளாளுக்கு போட்டு மிதிச்சதுல அவன் செத்து போயிட்டான். அதுலயும் அந்த குட்டைய பாஞ்சு பாஞ்சு அடிச்சான். இப்ப ஐயனார் ஆவிய வந்து ஸ்டேஷனிய ஆட்டி படிக்கிறான். ஐயனார் முன்னாடி ஆட்டே போட பாத்தீங்க, அவன் உங்க டார்ச்சர் தாங்காம இறந்துட்டான். இப்ப உங்களை அவன் டார்ச்சர் பண்றான். இது சரிதானே? அந்த குட்டையை தான் அவளை ஓரங்கிட்ட பார்த்தான். இப்ப நாங்க எல்லாம் மாட்டிட்டு தவியோ தவின்னு தவிக்கிறோம். சரி சரி, இப்ப என்ன செய்ய போறீங்க? குங்கும போட்டு சாமியார கூப்பிட்டு பூஜை போட போறோம். என்னைக்கு பூஜை? இன்னைக்கு ராத்திரி. சரி, ஒண்ணு பண்ணுவோம். ரெண்டு கிடா ஒரு மூட்டை அரிசி இன்னைக்கு கொடுத்தனுச்சுற. நீங்க பாத்துக்கங்க. சரியா? சரி, இப்பதைக்கு செலவுக்கு வச்சுக்கங்க. அப்படியே மறக்காம ரெண்டு கேனையும் அனுப்பிச்சிருங்க. போங்கண்ணே, எல்லாம் வர போங்கண்ணே. ஓசில கிடைச்சா தோளோட திம்பிங்களா? சொல்லு சித்தப்ப. ஊவப்பட்டு சாமியாரு சைவ பூசை பண்றவருப்பா. அப்படி இருக்க ரெண்டு கடா அரிசி எதுக்குப்பா? இந்த வார சித்தப்பு, நம்ம குடுத்து குடுறத போலீஸ்கார மட்டுமா சாப்பிடுறாங்க? இந்த ஒரு பொதுமக்கள் தான் சாப்பிடுறாங்க. நாலு பேரு சாப்பிட்டா தானே நம்ம பாவம் கொஞ்சம் குறையும். பாவமா? பின்ன நம்ம என்ன சமூக சேவையா பண்ணிட்டு இருக்கோம்? சாராயம் தானே விக்கிற, அதுக்கு பேரு புண்ணியமா? அதுக்கு பேரு பாவம் தான். ஆஹா, என் மக உடம்புக்குள்ள இவ்வளவு நல்லா ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியாம போச்சே. ஏ ஆட்டுக்குட்டி கால் நோண்டுது. அதான் நான் மறிக்க வந்தேன். நான் மாட்டாச்சு நினைச்சா மனுஷனுக்கு பாக்குற ஆஸ்பத்திரிமா. வெளியில வெயிட் பண்ண. சரி பரவாயில்லம்மா, ஆட்டுக்குட்டி தூக்கி மேல போய். எந்த கால் நோண்டுது? இந்த கால். வேற ஒண்ணும் இல்ல, கல்லு சிக்கி இருக்கு. ரொம்ப டேங்க்ஸ். என்னங்க? இல்ல யாராவது உதவி செஞ்சா டேங்க்ஸ் சொல்லணுமா? அது கயலக்கா சொல்லிச்சு. அதான். அப்படிங்களா? உங்க டீச்சர் அம்மாவா இன்னும் நல்லா சொல்லி தர சொல்லு. சரி வரேன். நல்லா இழுத்து விடுங்க மூச்ச. ஒண்ணு இல்ல, சீக்கிரம் சரியாயிடும். நான் மாத்திரை எழுதி கொடுக்கறேன், வெளியில கவுண்டர்ல கொடுத்து வாங்கிக்கோ. சரி. சாமி ஜெய் காளி சண்டி சாமுண்டி அங்காள பரமேஸ்வரி ஜெய் காளி. இந்த தடவை இந்த மாதம் நல்ல வசதி. சர்வ மங்கள மாங்கல்ய சிவ சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகை தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆய் கூட்டம் எல்லாம் வந்திருக்கிறது யாருமா? வந்திருக்கிறது யாருமா? நான் அம்மா இல்ல, பையன். ஆம்பளையா? அப்படின்னா போடலாம். என் பேரு ஐயனாரு. ஐயனாரா? பேரு அழகா இருக்கு. சரி, முதல்ல முடி எடுத்துக்கொடு. எடுத்துக்கொடு, தயங்காத, எடுத்துக்கொடு, ஒண்ணும் ஆகாது. ஆமா, இந்த பொண்ணு மேல எப்படி வந்த? என்ன ஒரு திருட்டு கேஸ்ல கைது பண்ணி கூட்டிட்டு வந்து என்ன அடி அடின்னு அடிச்சாங்க, நான் செத்து போயிட்டேன். நீ முதல்ல இந்த பொண்ணு விட்டு போகணுமே. இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ கூட இருந்துடுறேன்னு இப்ப நான் ஆவிடா உன்னால என்ன ஒண்ணு. சரி ஐயனாரு, இந்த பொண்ணு விட்டு நீ போயிட்டீங்கன்னா நீ நல்ல கதி அடையிறதுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு போயிரு. எனக்கு ஒரு சட்டை, ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ரெண்டு கத்திரி சிகரெட்டு,
அப்படியே ஒரு கோட் சரி இவ்வளவும் வாங்கி தரேன் இங்க இருக்கிற போலீஸ்காரன் எவனும் இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது மீறி எவனாவது இவளை கல்யாணம் பண்ணானா நான் அவன் மேல ஏறி உக்காந்து இவ கூட குடும்பம் நடத்துவேன் பாரு ஆமா இவன் பெரிய யோக்கியம் நாங்க திருறதுல பாதியா வாங்கி நீ வச்சுக்கிற உனக்கு அதுக்கு பேர் என்ன அடியே மாப்பிள்ள உனக்கு பொண்ணு பாக்குறாங்களாம்ல வீட்டுல அதேபடி நான் தான் அவன் மேல ஏறி உக்காந்துப்பல்ல ஐயனாரு அப்படி எல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பாவம் இல்லையா அடுத்தவங்க பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுறதும் அடுத்தவங்க பொண்டாட்டி மேல ஆசைப்படுறதும் கூலிக்கு கொலை செய்யறதும் நான் உயிரோட இருக்கும்போது பாவம்னு தெரியல சாமி ஆனா இப்ப மேலையும் போக முடியாம கீழே இருக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி ஐயனாரு நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருப்பான் ஆதி அந்தம் இல்லாத அந்த ஆதிசிவன் மீது ஆணை ஆதி அந்தம் இல்லாத அந்த ஆதிசிவன் மீது ஆணை கோலமா மயில் ஏறந்த குமரன் மீது ஆணை கோலமா மயில் ஏறும் அந்த குமரன் மீது ஆணை இந்த குமரனை ஈன்ற அன்னை கொற்றவை மீது ஆணை அந்த குமரனை பற்றி அன்னை கொற்றவை மீது ஆணை இனிமேல் இந்த பெண்ணின் மீதோ இந்த பெண்ணின் மீதோ இந்த காவல் நிலைய எல்லைக்குள்ளேயோ இந்த காவல் நிலைய எல்லைக்குள்ளேயோ இனிமேல் நான் வரமாட்டேன் இனிமேல் நான் இங்கு வரமாட்டேன் இது சத்தியம் 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 இது சத்தியம் 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 என்னடா கிணத்து தண்ணி எந்த வெள்ளமும் கூட்டிட்டு போக முடியாது ஏற்கனவே கிணத்து காணாம தேடிட்டு இருக்காங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல சீக்கிரமா பேசி முடிக்க பாருங்க கிணத்து தண்ணி மோட்டார் போட்டு உறிஞ்சிட போறேனே வணக்கம் பங்காளி வாங்க பங்காளி என்ன பங்காளி காலையில ஆரம்பிச்சாச்சா பங்காளி அந்த டாக்டர் பைய என் கையில் கூடயே சுத்துறான் எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றான் அவனை எதுவுமே நீங்க செய்ய மாட்டேன்றீங்க முத்து புரிஞ்சுக்க அந்த டாக்டர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அது இல்லாம இந்த ஊர்ல எல்லாத்தையும் நல்ல பேர் எடுத்திருக்காரு அவரு ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவரு அவங்க அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜி நம்ம ரெண்டு பேரும் அவங்ககிட்ட வச்சுக்கிட்டா வச்சுக்க நம்மளுக்கு ஆபத்தான் அப்ப நான் என் கையில இழக்க வேண்டியதானா முத்து நான் சொல்றத கேளு அந்த கயல்விழியும் படிச்ச பொண்ணு டாக்டரும் படிச்சவரு அதையே நீ தப்பா எடுத்துக்கிற ஏப்பா அவங்கள பத்தி பேசுற விட மாட்டீங்களா சும்மா தேவையில்லாம பேசிட்டு சார் வணக்கம்யா யார் அந்த ரெண்டு பொண்ணுங்க கோர்ட்ல ஃபைன் கட்ட முடியாம நின்னுச்சுங்க அவங்களுக்காக நான் தான் ஃபைன் கட்டினேன் யோ ஏட்டையா உன் வாழ்க்கையில இன்னைக்கு தான் யா ஒரு உருப்படியான வேலை செஞ்சிருக்க ஏப்பா ரெண்டு கிளாஸ்ல ஊத்து இதை கொண்டு போய் அவளுக்கு கூடயா ஒரு குத்தாட்டம் போட சொல்லு சார் அவளுக்கு உடம்பை வித்து பொழைக்கிறவங்க டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது சார்